இன்றைய சாஸ்திர சம்பிரதாய பதிவில் நாம் பார்க்க போவது, பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என பெரியோர்கள் வாழ்த்துவார்கள். திருமணம் நடந்து முடிந்தவுடன் மணமக்களை வாழ்த்தும் பொழுதும் இதையே சொல்வார்கள். குழந்தை குட்டிகளுடன் இருக்கும் பொழுதும் காலையில் விழுந்து வணங்கும் பொழுது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்றுதான் பெரியவர்கள் வாழ்த்துவார்கள். அந்த பதினாறு பேரு என்ன என்று பார்ப்போம். புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கட்பேறு, பொன், நெல், நல்லூர், நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, நீண்ட வாழ்நாள். இந்த பதினாறு பேர்களையும் பெற்று வளமுடன் வாழ்க என்று பெரியவர்கள் வாழ்த்தும் பொழுது அது அப்படியே பலிக்குமாம். இதுதான் அந்த பதினாறு பேருக்கான விளக்கம்.